சார்வரி வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது. இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் 6ஆம் தேதியன்று ரிஷப ராசிக்கு மாறுகின்றார். புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். மாசி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 2ஆம் தேதியன்று வக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் 23ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அன்பான துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். இம்மாதம் உங்கள் ராசிக்கு நவ கிரகங்களில் குரு பகவான், சந்திரன், ராசிநாதனான சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் மிக மிக வலிமையாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தரப்போகின்றது. எந்த ஒரு செயலிலும் உங்களின் முயற்சி எடுத்தால் 100% வெற்றி உங்களுக்கு காத்திருக்கின்றது. மன அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான நெருக்கடியாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மாற்றம் தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருமணம் கைகூட போகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாகிய ரிஷபத்தில் நீச்சராக அமர்ந்துள்ள நிலையில் சனி மற்றும் குரு பகவான் ஆகிய இருவரும் அர்த்தாஷ்டக ராசியான மகரத்தில் அமர்ந்திருப்பது நன்மை தராது. இருந்தாலும் இத்தகைய கிரக நிலையினால் ஏற்படும் பிரச்சனைகள் அளவோடு இருக்கும். இதற்கு காரணம் துலாம் என்பது சனி பகவானின் உகந்த ராசியாக இருப்பதும் அவருடன் குரு பகவான் இணைந்திருப்பதும் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். வருமானம் நல்லபடி இருந்தும் அதற்கு ஏற்றபடி செலவுகளும் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. ராகுவின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை. இருந்தாலும் அவருக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் ராகுவின் தோஷம் பெருமளவில் குறைகின்றது. குருவின் பார்வையால் கோடி தோஷம் விலகும் என்பது மக ரிஷிகளின் வாக்காகும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படலாம். காரணம் இல்லாமல் அடிக்கடி உடலில் அசதியும் சோர்வும் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிப்பதாக இருக்கலாம். சிறு விஷயத்திற்கு கூட அதிக முயற்சி தேவைப்படும். பழைய கடன்கள் அவ்வப்போது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கூடிய வரையில் வீண் அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஜனனகால கிரக நிலைகளும் தசாபுக்திகளும் அனுகூலமற்று இருப்பின் பூர்வீக சொத்து ஒன்று கைநழுவி போகும் வாய்ப்புகள் உள்ளது. மனைவியின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை துலாம் ராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு அலுவலக பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் அவசியம். வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவை கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கலாம். சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் உருவாகும். அவர்களின் குடும்ப பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். தேவையில்லாமல் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிறரிடம் பணம் வாங்கி கொடுப்பது ஆகியவற்றை இம்மாதம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கொரோனா விளைவித்த சூழ்நிலை காரணமாக வேலையை இழந்து வரும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மனதிற்கு திருப்தி அளிக்காவிட்டாலும் அதனை ஒப்புக்கொள்வதுதான் உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை விளைவிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நியாயமற்ற போட்டிகளும் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம். லாபம் அளவோடுதான் இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளும் பகையுணர்வும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், முயற்சிகள், தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்கள் ஆகியவற்றை சற்று ஒத்தி போடுவது நல்லது.
ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கொண்டுள்ள வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் துறையில் தற்போது உள்ள கிரக நிலைகளில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். தமிழகத்தில் வரவிருக்கும் மாநில தேர்தலில் நிற்பது பற்றி சற்று சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. ஏனென்றால் வெற்றி பெற மிகவும் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பணச்செலவும் அதிகமாக ஏற்படும் என்பதை உங்களின் ராகுவின் நிலை எடுத்து காட்டுகின்றது. கலைத்துறையினர்களுக்கு சென்ற மாதங்களாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமலும் வருமானம் குறைந்தும் கவலைப்பட்டு வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போது அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். இதுவரை உங்களுடன் மிகவும் நெருங்கி பழகி வந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கூட உங்களை தவிர்க்க முயற்சி செய்வார்கள். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர்தான் அரசியல் துறைக்கும் ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகமாக இருப்பார். ஆதலால் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் ஏற்படும். எந்த கட்சியில் சேர்வது என்பது பற்றி நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு அதிக மழை காரணமாக பயிர்கள் சற்று சேதமடைந்திருக்கலாம். இருப்பினும் ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட சாத்தியக்கூறுகள் இல்லை. பழைய கடன்களினால் சிரமங்கள் ஏற்படக்கூடும். மன நிம்மதி குறையும். அரசாங்க உதவி கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகலாம். பெண்களுக்கு இம்மாதம் எதிலும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் மற்றும் உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வதன் மூலமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. கேட்ட சலுகைகளும் மறுக்கப்படலாம். மாதவிடாய் கோளாறுகள், வயிற்றுவலி, உடற் சோர்வு, உங்களின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை சற்று குறைய வைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு உங்கள் ராசிக்கு வித்யாஸ்தானம் எந்தவித தோஷமும் இல்லாதிருப்பதுடன் கல்வி யோகத்தை தன் அதிகாரத்தில் வைத்து கொண்டுள்ள புதன் சுப பலம் பெற்றிருப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்கும். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளது. அவ்வப்போது ஏற்படும் சிறு சிறு உபாதைகள் சோர்வை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை அவை பாதிக்காது. உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பிப்ரவரி 13, 18, 22, 24, மார்ச் 1, 2, 7, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நல்ல காரியங்களை தொடங்கவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். பிப்ரவரி 19, 20, 21 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம் முடிந்தவரை வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அஷ்டம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் கூடிய வரையில் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. நிரந்தர உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் துலாம் ராசிக்காரர்கள் உரிய நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் தேவையில்லாத உடல் உழைப்பை தவிர்ப்பதும் உடல்நிலையை பாதுகாத்து கொள்ள உதவும். எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவு பண்டங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. பௌர்ணமி நாட்களில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் படத்தை வைத்து பூஜை செய்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை காண முயற்சி செய்யுங்கள். ஞாயிறு தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வாருங்கள். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எழியுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்து முன்னேற வேண்டிய மாதமாக இருக்கும்.